ஃபஸ்ட்டு இபைக்கை பார்த்துருவோம். ஸோ இபைக்கில் ஃபஸ்ட் டைப் என்ன பார்க்க போகிறோன்னா குயின் எக்ஸ்பிரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தாலே தெரியும், வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கும்போதே ஒரு மாசான ஒரு லுக்காக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்டூடெண்ட் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு வெஹிக்கிளாக இது இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சிரமமும் நார்மல் வண்டி ஓடுற மாதிரி இருக்காது. ஸோ இபைக் அப்படின்றதுனால நார்மலாக கரெக்டாக போயிட்டுருக்கோம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வாங்க போய் பார்ப்போம். டயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரு, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு டிஸ்க் பிரேக் வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து எல்இடி லைட் வச்சுருக்காங்க, உள்ளார வந்து ப்ரொஜெக்டார் லேம்ப்பு வித் டிஎல்ஆர் லைட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து கலர் டிஸ்பிளே இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரோமன் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கியர், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரு. அப்புறம் இங்கே எஃப் ஆர்ன்னு இருக்குது. ஸோ எஃப்னா ஃப்ரண்ட்டு, ஆர்னா ரிவர்ஸு. ஸோ இங்கே வந்து முக்கியமான விஷயமே இந்த வண்டியோட ஒரு ஹைலைட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ கீ, ஸோ கீ அப்படின்றது இங்கே வந்து பாருங்கள், ஸோ ரிமோட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை போட்டு வச்சுட்டிங்கன்னா இது வந்து தெஃப்ட் லாக், இதோட நேமு. ஸோ தெஃப்ட் லாக் போட்டிங்க அப்படின்னா வண்டி இருக்க இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தோம்னா, நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து சைட் ஸ்டாண்டு எல்லாமே போட்டுட்டு நீங்களாவே போயிடுவீங்க, மறந்தாப்பில் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிடுவீங்க. ஆனால் இங்கே சைட் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா வண்டியை மூவ் ஆகாது சுத்தமாக. நான் டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது, குட்டியாக அழகாக இருக்குது பார்க்கும்போது. உள்ளே இருக்க ஒயரிங்கு, மோட்டார்ஸு, மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிஸ்டம் வச்சு தான் வண்டியை மேக் பண்ணியிருக்காங்க. மூணுமே வந்து வாட்டர் ப்ரூஃபு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம் இதோட ரேட் பார்த்தோம்னா, இதோட ரேட் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு வண்டி வாங்குறப்பே ஒரு ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கவரு, ப்ளஸ் யூஎஸ்பி சார்ஜர், மூணுமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் நிறைய இருக்குது வண்டியில் ஃபிட் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே முக்கியமான விஷயம், ஃப்ரீயாக தராங்க. ஓவராலாக எல்லாத்தோட சார்ஜும் சேர்த்து பார்த்தோம்னா வண்டியோட ரேட்டு வெறும் 59,000 தான். காலத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரேட் வந்து வெறும் 59,000 தான். வாங்க உள்ளே போய் மீதி பைக்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேரியண்ட்டுக்கு வந்துட்டோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கோகோ. ஸோ வந்து இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா சேம் நான் உங்கள்கிட்ட அந்த வண்டி காமிச்சிருப்பேன், அதே மாதிரி தான் இதுக்கு ஆக்சரிஸ் எல்லாமே சேம் தான். பட் ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 டிஃபர் ஆகுது. என்னடா 10,000 டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மைலேஜ் வந்து அந்த வண்டியோட எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இது அட்வான்ஸ் மாடலு, கொஞ்சம் சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லுக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அப்படியே ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது இதுக்கு. அதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது மாசாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் தான். பட் ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 70 தருது. ஸோ வந்து ஒரு 2 யூனிட் சார்ஜுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. இதோட ரேட் பார்த்தோம்னா 69,000. இப்போ நான் வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என் லைஃப் லாங்லாம் நான் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்ட கூட இல்லை இப்பெல்லாம் ஒரு மாடல் இருக்கா அப்படின்றது எனக்கு இங்கே வந்து பார்த்து தான் தெரியுது. அதுவும் இ பைக்கில் வேற லெவல் இது. ரொம்ப ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டை பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பாருங்கள் ஸ்பேஸ் மட்டும் பாருங்கள், அப்படியே தாராளமாக உட்காந்துக்கலாம், அப்படியே டூரே போகலாம் போல இதில் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த திங்ஸ் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். மொத்தமாக இது ஓவரால் எவ்வளோ இழுக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். 350 kg இது இந்த வண்டி இழுக்கும். ஸோ இப்போ மற்ற வண்டியெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற நம்மளுக்கு தெரியாது. மற்ற வண்டி வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சாலே வண்டி மூவ் ஆகாது. இது 350 kg வச்சோம்னா அப்படியே தாராளமாக அப்படியே வந்து அப்படியே சும்மா மின்னல் மாதிரி வண்டி சூப்பராக போகும். இ பைக்லேயே இவ்வளோ தரமாக மேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. பேட்டரி எவ்வளோ இருக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் என்ன, எவ்வளோ இருக்குது, சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம்னா, அந்த வண்டியில் இருக்க மாதிரியே இப்போ நம்ம வேலை ஒரு ரெண்டு பைக்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி தான் டியூப்லெஸ், டிஸ்க் பிரேக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சேம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இதுக்கு 70 தருது உங்களுக்கு. ஸோ ரொம்பவே சூப்பர் இது. ஒரு 350 kg இழுக்கிறது, ஒரு 70 மைலேஜ் தருது அப்படின்னாலே, ஒரு 2 யூனிட் கரண்ட்டுக்காக இவ்வளோ தருது இது. 2 யூனிட் கரண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 6 ரூபாய் தான். ஸோ என்னால் நம்பவே முடியல இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவராலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, 2 யூனிட் கரண்ட்டோட விலை 6 ரூபாய். அந்த 6 ரூபாய்க்கு 70 கிலோமீட்டர்ஸு, ப்ளஸ் நீங்கள் வெயிட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறது ஒரு 350 kg வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். ஸோ இதை விட ஒரு வண்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு அந்த வண்டி இனிமேல் வராது, கண்டிப்பாக இந்த ஒரு வண்டி வராது. இந்த வண்டி யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறவங்க ஒரு வயல்லேருந்து அரிசி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அரிசி மூட்டையே தாராளமாக இதில் நீங்கள் வந்து அடுக்கிக்கலாம். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னாதுன்னா, ஒரு சிலிண்டர் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு லோடு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியில் வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பால்காரங்க வந்து நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இவங்க மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்களும் தாராளமாக பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விதமாக ஒரு வண்டி வேணும் அப்படின்னு ஏன் சொல்லிங்கன்னா,
நீங்கள் இந்தாண்டியே வாங்கிக்கலாம். ஸோ ஓட்டுறதுக்கும் சரி, உங்களோட திங்ஸை வச்சு எடுத்துகிட்டு போய் சேஃபாக சேர்க்கறதுக்கும் சரி, ரொம்பவே கம்ஃபர்டான ஒரு வண்டி இது. ஸோ வாங்க, நான் உள்ள வண்டியை போய் மீதி வண்டியை காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வண்டியே அப்படியே பட்டாசாக இருக்குது. இந்த லுக்கை பார்த்தீங்கனாலே வேற லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு காம்பேக்ட் பைக் மாடல் இது. எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு ஒரு ஸ்போர்ட் பைக்கில் உட்காந்துருக்கு ஒரு ஃபீல் வருது எனக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது வண்டி. டிசைனிங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மார்வலஸாக இருக்குது. இதோட நேம் பார்த்தோம்னா M3. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் போகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் பேரண்ட்ஸு, எல்லாருமே தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ், 2 யூனிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 60 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ரன் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வந்து இங்கே லிவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லிவரை நீங்கள் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு சேம் இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஆகட்டும், அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்குது. வண்டி ரொம்ப புதுசாக சூப்பராக இருக்குது. அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் காலேஜ் போயிட்டு வரதுக்கு வண்டி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வாங்கிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ நீங்கள் வந்து உங்கள் காலே இப்போ நீங்கள் ஒரு பைக்கு கேட்குறவங்க பையன் அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக அந்த வண்டி நீங்கள் வாங்கி தரலாம். ஏன்னா பைக்கை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து எங்கேயே வெளியே சுற்ற முடியாது. ஏன்னா வந்து சார்ஜ் போகிறதுக்கு திரும்பி வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்படினாலும் சார்ஜ் போட்டெல்லாம் வெளியே எங்கேயும் கிளம்ப முடியாது. ஏன்னா வந்து கையிலே அந்த சார்ஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜ் போகிறதுக்கு ஒரு வண்டியை ஒரு இடத்த சர்ச் பண்ணிட்டு முடியாது. அதனால் காலேஜ் போயிட்டு எங்கேயும் சுற்றக்கூடாது, கட்டடி சுற்றக்கூடாது, காலேஜ் போயிட்டு வரது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வண்டி வந்து கெத்தா லுக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வண்டியை பற்றி பார்த்தோம்னா ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது தான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷாலிட்டிஸ் உள்ள பைக்கை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இப்போ இருக்க பெட்ரோல் நிலைமைக்கு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கான ஒரு வண்டியை வாங்கிக்கலாம். ஒரு பல்சர் KTM ஆகிற அளவுக்கு ஈக்குவலாக தான் இந்த வண்டி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்க மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்பா. ஸோ நீங்கள் வெஸ்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான், அதுக்கு ஈக்குவலாக ஒரு மாடல் தான் நிஸ்பா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கீழே வந்து அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து இங்கே ஒரு சென்டரில் ஒரு இது மாதிரி வரும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது சர்ஃபேஸு. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த ஒரு பிளேஸு. ஸோ அதே மாதிரி தான் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேமிலியில் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஒரு ஏதாவது ஒரு லோக்கல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியில் நீங்கள் தாராளமாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸான ஒரு லுக்காக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உமன்ஸ் வந்து நீங்கள் இந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ முன்னாடி நான் ஒரு வண்டி காமிச்சிருப்பேன், அது வந்து பாய்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இது வந்து உமன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். நிஸ்பா இந்த மாடலோட நேமு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ஃபைனலாக எந்த பைக் வந்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராக்கெட் அப்படின்ற ஒரு மாடலுக்கு தான் வந்திருக்கோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பேசிங் கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி தான் இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஸ்கூட்டி டைப் தான் இதுவும், ஒரு இ பைக் ஒரு ஸ்கூட்டி டைப் தான். ஸோ இதில் வந்து ஒரு இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2-in-1 இது. ஸோ 2-in-1 ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நம்ம முன்னாடி ஒரு வண்டி பார்த்துருப்போம், ஒரு லோட் வண்டி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு லோட் தான் ஏற்றிக்க முடியும். ஒரே ஒருத்தர் ஒரு 1 or 2 வந்து நம்ம போய்க்கலாம், நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் வந்து இங்கே இருக்க பூட் ஸ்பேஸ் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன், இங்கே பூட் ஸ்பேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ வந்து கண்டெயின் பண்ணும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 kg இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியில் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே பின்னாடி பாருங்கள் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபேமிலியும் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மினி காரவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க இங்கே எப்படி போகிறோன்னா, இதில் வந்து நீங்கள் முன்னாடி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து ஜாலியாக நீங்கள் ரைட் போகலாம். ஸோ சேம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான், யூனிட்டுக்கு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி தான் ரன் ஆகும். ஓடி ஏற்றிட்டோம்னா நம்ம காலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வச்சுக்கலாம். கீழே வந்து குட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பம்பர் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வண்டியே சப்போஸ் கீழே விழுந்து அப்படி ஆனாலுமே யாருக்குமே எதுவுமே ஆகாது. இங்கே மேலே வச்சுருக்க திங்ஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இ பைக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சார் வந்து ராக்கெட் வாங்கியிருக்காரு, இ பைக்கில் ராக்கெட்டுன்ற ஒரு பிராண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த வண்டியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நீங்கள் எப்போ சார் இந்த ராக்கெட் பைக்கை இந்த இ பைக் வாங்கினீங்க? வண்டி வாங்கி ஒரு 1.5 மந்த் இருக்கு. 1.5 மந்த் இருக்கு. ஆமாம், 1.5 மந்த். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா பிக்கப்லாம் வந்து நல்லா இருக்கு, நல்லா பந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக்கப்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா ப்ரோ? எனக்கு நல்லா ரொம்ப இது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஏஜ் அப்படின்ற பேட்டரி பச்சம் ஒரு இல்லை, பேட்டரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கனால 100 கிலோமீட்டர் போகுது. 100 கிலோமீட்டர் போகும். 100 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லாமல். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு இந்த இ பைக்கை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
இபைக் எல்லாரும் மாறுறது வந்து நல்லதான், நல்லா இருக்கு, வண்டி சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து வண்டி இந்த மாதிரி இபைக் வாங்குறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ பெட்ரோல் வண்டிக்கும் நீங்க இந்த இபைக்கு என்ன டிஃபரன்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்க? இது நல்லா ஸ்மூத்தாக போடுது சார், வந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லை, பொல்யூஷன் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக போகுது, வண்டி வந்து ஓடுற சவுண்டே வந்து இருக்காது. ஓகே, இது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். சரி, ஓகே. கப்பல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது உண்மையாலுமே இங்கே தான் இருக்குது. வண்டி சும்மா கப்பல் மாதிரி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லோடு அடிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வண்டி விட்டு இறங்கிடுவோம். நாலு பேர் வண்டியில் வந்து அதை வீடியோ பார்க்குறீங்க சார், தப்பாக நினச்சிக்கணும். ஏன்னா வந்து வண்டி 350 kg இழுக்கும், அதை காட்டுறதுக்காக தான் நான் உங்கள் நாலு பேர் நான் உட்காந்து காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ வண்டி எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வண்டியை பற்றி சொல்லணும்னா வேறு லெவலு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாம் இங்கே இருக்க வண்டி எல்லா வண்டிக்கும் தனியாக ஸ்பெஷலாக வேறு லெவலாக ரன் ஆகிட்டு இருக்கு எல்லா வண்டியும். ஸோ கண்டிப்பாக இந்த பெட்ரோல் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இ பைக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரி வந்து பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் இந்த இபைக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நேச்சர் அஃபெக்ட் பண்ணாது, எந்த ஒரு பொல்யூஷன் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. வந்து நீங்கள் தாராளமாக அந்த இபைக்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தலைநகர் ஃபஸ்ட் க்ராஸில் விக்னேஷ் பிளாஸாவுக்கு கீழே இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்குது இந்த கடை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வேறலான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரெண்ட்ஸ், துறை பசங்க, டாடா பை பை.